வணக்கம். போன வாரம் ரிலீஸ் ஆன ரெண்டு மலையாள படங்களுமே நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. பட் என்னால் போன வாரமே பார்க்க முடியல. ஸோ இந்த வார ரிலீஸஸுக்கு முன்னாடி ரெண்டுத்தில் ஒரு படத்தையாவது பார்க்கணும்னு கடும் முயற்சி பண்ணதில் இந்த நுணக்குழி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. நுணக்குழி அப்படின்னா பொய்கள் நிறைஞ்ச குழி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஜீது ஜோசப் பல வருஷங்கள் கழிச்சு ஒரு காமெடி படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லீட் கேரக்டர்ஸில் பாசில் ஜோசப், கிரேஸ் ஆண்டனி ரெண்டு பேர், இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. ட்ரெய்லரில் நான் ஸ்டாப் காமெடி மாதிரி தெரிகிற படங்கள் பெரும்பாலும் நான் காமெடி படங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த படமாவது உருப்படியான காமெடியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நுணக்குழி. பாசில் ஜோசப்போடைய அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் தன்னோட கம்பெனியோட எம்டியாக பொறுப்பேற்றிருக்காரு பாசில். ஆனால் பாசில் சீரியஸ்னஸ் இல்லாத சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஆள். இன்னும் கூட டீனேஜ் பசங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணி சுற்றிட்டுருக்காரு. கல்யாணம் ஆகி வர ஒரு 3 மாதம் தான் இருக்குது. அவருடைய ஒய்ஃப் நிக்கிலா விமல், அவங்க சொல்லி சொல்லியும் கேட்காம தன்னுடைய லேப்டாப்பில் சில பலான விஷயங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு பாசில். ஒரு நாள் பாசிலுடைய ஆஃபீஸுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க. அப்போ அவருடைய அந்த லேப்டாப்பை சீஸ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அது இல்லைனா நீ வீட்டுக்கே வந்துடாத, அந்த மாதிரி வீடு எதாவது வெளில போச்சுன்னா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு நிக்கிலா சொல்லிடுறதுனால அதை ரெட்ரீவ் பண்ணுற முயற்சியில் இறங்குறாரு பாசில். பட் இது மட்டுமே இந்த படத்துடைய கதை இல்லை. ஒரு பக்கம் கிரேஸ் ஆண்டனிக்கும் அஜித் வர்கீஸுக்கும் டிவர்ஸ் நடக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர் ஃபீல்ட் அவுட் ஆன ஹீரோ ஒருத்தருக்கு கதை சொல்கிறதுக்காக போகிறாரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கொலை, டெட் பாடின் இன்னொரு கலாட்டாவும் இருக்குது. இதெல்லாம் எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகி அதனால் என்னென்ன குழப்பங்கள் வருது, காமெடி கலாட்டாக்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த நுணக்குழி. பாசில் ஜோசப் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ரோல்ஸ்லாம் நடிச்சிட்டு வரான்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் ப்ராடாக பார்த்தா அவர் ஆல்ரெடி பண்ண கதாபாத்திரம் மாதிரி தான் இருக்குது. பட் அதில் ஒரு சில்லினஸ், இம்மெச்சூராக பேசுகிற விதம், நேரம் கேட்ட நேரத்தில் சார் பேசிக்கலி ஐ எம் ரிச் மேன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறதுன்னு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருந்துச்சு. கிரேஸ் ஆண்டனியும் ஆரம்பத்தில் சீரியஸாகவும் போக போக சுச்சுவேஷனை கண்ட்ரோல் எடுக்கிற ஒரு கேரக்டராகவும் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் இந்த கதையுடைய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா பைஜு சந்தோஷ் தான். சொந்தமாக கருப்பு கோட்டும் காக்கி ட்ரெஸ்ஸும் வீட்லேயே வாங்கி வைக்கிற அளவுக்கு இவர் நிறைய படங்களில் போலீஸ் வக்கீல்னு டைப் காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. பட் இந்த படத்துலேயே அவர் போலீஸ் தான். ஆனால் இவருடைய அந்த டைமிங், டைலாக் டெலிவரி அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த படத்தை ஆக்சுவலாக மொத்தமாக ஆங்கர் பண்ணி கொண்டு போகிறது இவர் தான். செகண்ட் பார்ட்டும் இவரை வச்சே லீட் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக சித்திக், ஃபீல்ட் அவுட் ஆன ஹீரோவாக மனோஜ் கேஜேன், டேரக்டராக அல்தாப் சலீம், ப்ரொடியூசராக பினு பப்பு, போலீஸாக அசீஸ் நெடுமங்கான்னு எல்லாருமே படத்துடைய காமெடிக்கு தங்களுடைய நடிப்பு மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வர அஜு வர்கீஸ், நிக்கிலா விமல் ரெண்டு பேருமே நைஸ். பாடல்கள்னு தனியாக படத்தில் எதுவும் இல்லை. மாண்டேஜாக படத்துடைய டைட்டில் வச்சே ஒரு சாங் வருது. அது கேட்க ஃபெமிலியராக இருந்தாலுமே கூட கதையுடைய மூடுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. பட் பின்னணி இசை ரொம்ப சுமார் தான். இந்த படத்துடைய டோனே கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் சரி, சுச்சுவேஷன்ஸும் சரி, கொஞ்சம் ஓவர் த டாப் தான். அதை அழகாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி பின்னணி இசை இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் பின்னணி இசையுமே கூட ரொம்ப ஓவர் த டாப்பாக இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் சிங்கில் இருந்த மாதிரியே தெரியல. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே நீட். காமெடி படங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் ரியாக்ஷன்ஸ். அந்த ரியாக்ஷன் ஷாட்ஸை கடைசி வரைக்கும் கரெக்டாக ஸ்பாட்டானா பிளேஸ் பண்ணியிருந்தார் எடிட்டர் விநாயக். பொதுவாக சீரியஸ் படங்களை மட்டுமே நம்ம ஹைப்பர் லிங்காக பார்த்து பழகப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி இந்த கதையே கூட ஒரு ஹைப்பர் லிங்க் தான். அதில் எல்லா ட்ராக்லேயுமே காமெடியை கலந்து முடிஞ்ச வரைக்கும் சீம்லெஸ்ஸாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எஃபெக்டிவான ஒரு ஹியூமரை கிரியேட் பண்ணியிருக்காரு ரைட்டர் கிருஷ்ணகுமார். அதை சரியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் ஜீது ஜோசப். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் தான் முதல்ல பாராட்டப்பட வேண்டியவங்க. இருக்கிறதுலேயே காமெடி படங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க். ஆக்டர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணோம், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு சின்ன டைமிங் மிஸ் ஆனால் கூட நல்ல காமெடி கூட வேஸ்ட் ஆகும். அப்படி டைமிங்கில் லேண்ட் ஆகிற காமெடி எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது நிச்சயம் கிடையாது. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே இந்த படம் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். பர்டிகுலராக இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் நான் ஸ்டாப் ஃபன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் செட்டிலாக டைம் எடுக்குது. யார் யார் என்னென்ன ஒவ்வொரு ட்ராக்லேயும் சிக்கல்கள் என்னென்ன, அது எப்படி இன்னொரு ட்ராக்கோட லிங்க் ஆகுதுன்னு காட்டுற இந்த காட்சிகள் பெருசாக போர் அடிக்கலை. பட் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இல்லை, ஃபன்னியாகவும் இல்லை. அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் லைட்டாக நம்மளை ஸ்மைல் பண்ண வைக்கிறாங்க. இது ஒரு வகையில் படத்துடைய ட்ராபேக்னு கூட சொல்லலாம். அல்தாஃப் கேரக்டர் ஸ்க்ரீனில் வந்த உடனேயே ரொம்ப ஆப்வியஸாக அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணிட முடியுது. அதே மாதிரி மனோஜ் கேஜியின் கேரக்டருடைய வைஃப் பற்றின விஷயம் வந்ததுமே கூட அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. பட் ஒன்ஸ் செகண்ட் ஆஃப் ஓப்பன் ஆனதும் அடுத்தடுத்து முடிச்சுகளை போட்டுகிட்டே வராங்க. கேரக்டர்ஸ்னால சிக்கல்கள் அதிகமாகிட்டே வருது. அதை சரியாக பண்ணதுனால கதையுடைய அந்த எனர்ஜியும் ஹியூமர் கொஷண்டும் அதிகமாகிட்டே வருது. அதுவும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஸ்டெட் சீக்வன்ஸ். ஒரு பக்கம் பாசில் ஜோசப், இன்னொரு பக்கம் பைஜு சந்தோஷ் அசீஸ், இன்னொரு பக்கம் கிரேஸ் அஜு வர்கீஸ்னு இந்த சீனில் அந்த மொத்த கான்வர்சேஷன் அடுத்தடுத்து அதில் மொமெண்டம் பில்டப் ஆகிட்டே வர விதம், பைஜு கேரக்டருடைய கவுண்டர்ஸ், பேசிலுடைய ரியாக்ஷன்ஸ்னு நான் ஸ்டாப்பாக சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கண்ட்ரைவிடாக தெரிஞ்சாலுமே கூட இந்த சித்திக் மனோஜ் கேஜின் ட்ராக், அதோட லிங்க் ஆகிற விதம், பிரிட்ஜ் மேல் நடக்கிற அந்த மொத்த சீக்வன்ஸும் கூட செம்மையாக இருந்தது. இதில் போலீஸை பார்த்ததும் அந்த ப்ரொடியூசர் கேரக்டர் ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் பாருங்க, நியாயமான ஒரு காமெடி அது. மொத்தத்தில் இந்த நுணக்குழி சில ட்ராபேக்ஸ் இருந்தாலும் செம்ம ஃபன்னான ஒரு காமெடி திரைப்படம். எனக்கு தெரிஞ்சு பல மாதங்கள் கழிச்சு தியேட்டரில் நான் ஸ்டாப்பாக மக்கள் சிரித்து நான் பார்த்தது இந்த படத்தில் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாளத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில் பிவிஆர் ஸ்க்ரீன்ஸில் சப்டைட்டில்ஸோட தான் ப்ளே பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.